ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எயித்து மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிஞ்சால் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு சாலரின்னு பொறுத்த வரைக்கும் நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சேலரி வந்து வரும் எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி கூட எதுவும் கிடையாது பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் ஸோ தமிழகம் முழுதும் அனைத்து மாவத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ஒரு சின்ன மோட்டிவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபார்மேட் ஆஃப் அப்ளிகேஷனே கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தினா மாதிரி விண்ணப்ப படிவம் தான் இதே ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வேட்ல வந்து ரெடி பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து மேலே ரைட் சைடு பேஸ் பண்ணி ஃபோட்டோ மேல வந்து உங்களை சைன் பண்ணிருங்க அதுக்கப்புறம் உங்களோட நேமு ஃபாதர் நேம் ஸோ எந்த ட்ரேடுக்கு நீங்கள் அப்ளை பண்றீங்களோ அந்த ட்ரேடோட நேம் ஸோ அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் சிட்டிசன்ஷிப் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டு இங்கே வந்து பாருங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அது வந்து பாருங்கள் செல்ஃப் அட்டச்ச்டாக நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ காஃபீஸ் தான் இது எல்லாமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டச்சாக வந்து அப்ளிகேஷன் பேக் சரி நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க ஸோ எனச்சு நீங்க வந்து எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இது சீனியர் மேனேஜர் சோ மெயில் மோட்டார் சர்வீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பத்தி இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க வந்து ஸ்பீட் போஸ்ட் எல்லாம் வந்து ரேஷர் போஸ்ட்ல வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டீன்த் மே வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் வித்தவுட் செல்ஃப் அட்டாஸ்ட்டாக நீங்கள் வந்து அனுப்புனீங்கன்னா அப்ளிகேஷனே நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கனா அந்த அப்ளிகேஷனை எல்லாம் சென்ட் பண்ணி நீங்கள் அனுப்புகிறதுக்கு முன்னாடி அந்த போஸ்டல் கவர் இருக்கு பார்த்தீங்கன்னா எம்டி கவர் ஸோ அந்த என்வலப் கவரில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கனா மேலே வந்து பார்த்திங்கனா இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணணும் எந்த ட்ரேடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து மேலே மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க அந்த என்வலப் கவரில் வந்து இந்த மாதிரி நீங்கள் எழுதி கரெக்டாக நீங்கள் வந்து எந்த ட்ரேடுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் எந்த போஸ்டிங் கேட்டகிரியில் வந்துருக்காங்கன்னா ஸோ ஸ்கில்டு ஆர்டிஷன் கேட்டகிரில வந்து இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் குரூப் சி லெவலில் இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ அந்தந்த ட்ரேடு வரையும் உங்களுக்கான வேகன்சி வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் உங்களுக்கான பேசிக் பே இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கேக்கு மேலே தான் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டீன்த் மே வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பாருங்க உங்களுக்கு மினிமம் வந்து எயிட்டீன் இருக்கணும் மேக்சிமம் வந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தால் அதே நீங்கள் வந்து எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் பாருங்கள் அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க வந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் இருக்குது அவங்க வந்து தேர்ட்டி த்ரீ வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷனை வந்து பாருங்க எயித்து தான் கேட்டிருக்காங்க எயித்து மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மோட்டார் மெக்கானிசம் பற்றி உங்களுக்கு வந்து நாலேஜுமே வந்து இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்கள்கிட்ட வந்து வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஹெவி வெஹிக்கலுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரெய்டில் வந்து ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்மே இங்கே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ செக் பண்ணிக்கோங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எக்ஸாம்லாம் வந்து கிடையாது ட்ரேட் டெஸ்ட் மட்டும் வந்து இருக்கும் காம்பிட்டேட்டிவ் ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைவிங் ஃபீல்டில் தான் அதுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போது ஸோ ட்ரைவிங் டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு வந்து இதில் கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது டேரெக்டாக வந்து பார்த்திங்கனா ட்ரேட் டெஸ்ட் மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் பர்மன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்